வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோவில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸோட மெடிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு சென்னை ஸ்ரீ இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்லிருந்து டாக்டர் கல்பனா அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகளாக இருந்தாலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே நம்மளோட ஷோவுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ டாக்டர் நம்ம ஷோவுக்கு இன்வைட் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறையவே தென்படுது. இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா வந்து பெண்கள்னால் தான் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு மித் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதில் வந்து ஆண்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எதுனா இன்ஃபர்டிலிட்டியில் ஆண்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுதுன்னு சொல்லுங்கள். அதாவது பொதுவாக திருமணமாகி ஒரு வருடமாகியும் குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து நம்மளுடைய செக்கப்புக்கு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து பெண்ணுக்கு தான் மெயினாக சொல்லுவாங்க இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ரெண்டு பேருமே கவுன்சிலிங் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும், பெண்ணானவங்களுக்கு கருமுட்டையெல்லாம் கரெக்டாக இருக்குது, மாதவிடாய் வந்து கரெக்டாக வருது அப்படின்னு சொன்னாலே ஒரு 90% வந்து நம்ம வந்து பெண்ணை வந்து ஆராயணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இப்போ வந்து ஆணை பார்க்கும்போது ஒரு நார்மலாக ஒரு செமன் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் செக்கப் தான் அது. அதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஆணினுடைய உயிரணுவினுடைய கவுண்ட் வந்து குறைவாக இருக்கா, இல்லை உயிரணுவினுடைய நீந்தும் தன்மை குறைவாக இருக்கா, இல்லை அதனுடைய உருவ அமைப்பில் ஏதாவது மாறுபாடு இருக்கா, அது எல்லாமே ஒரு சின்ன பரிசோதனையிலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆணினுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ஒரு எம்எல்ல வந்து 320 மில்லியன்ஸ் வரைக்கும் இருக்கலாம் நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது எப்போ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி. ஆனால் அது படிப்படியாக குறைந்து இப்போல்லாம் 40 மில்லியன்ஸ் இருந்தாலே இட்ஸ் எனாப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ரேஞ்சை சொல்லிட்டு இருக்காங்க. எதனால் இந்த மாதிரி உயிர் அணுக்கள் குறைபாடு ஏற்படுது? முன்னாடி உள்ள காலத்துலலாம் 70-60 வயதானவர் கூட ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 10 குழந்தைகள் 12 குழந்தைகள் இருந்தது. இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு கூட வழி இல்லாமல் ஒரு ஆண்மையில் வந்து குறைபாடு ஏற்பட்டு உயிர் அணுக்கள் வந்து இல்லாத நிலை கூட, குறைவாக இல்லாத ஒரு நிலை கூட இப்போ மாறி இப்போ சுத்தமாக உயிர் அணுக்களை உற்பத்தி ஆகாத ஒரு நிலை ஏற்படுது. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆணினுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறைவதற்கு மெயினாக ஒரு 4 ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா பாடி வந்து ஹீட்டாக இருக்கும். ஹீட் ஓரியன்டாக அவங்க குக்கிங், டிரைவிங், மெக்கானிக் அந்த மாதிரி ஜாப் பார்க்குறவங்க, இல்லை ஷிஃப்ட் டியூட்டி பார்க்குறவங்க அந்த மாதிரி இருக்கும்போது பாடி வந்து ஹீட் ஆகும். நமக்கு இயற்கையிலேயே நமக்கு வந்து உறுப்பு வந்து ஸ்பெர்மோட உற்பத்தி, அதாவது விந்தணுவினுடைய உற்பத்தி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம பாடியினுடைய ஹீட்டை விட அது வந்து 1 டிகிரி வந்து குறைவாக இருந்தால்தான் ஸ்பெர்ம் வந்து லைவில், அதாவது உயிருடன் வாழும், அதனுடைய நீந்தும் தன்மை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாடி ஹீட்டுனாலையும் இருக்கலாம். அடுத்த ஒரு ரீசன் பார்க்கணும்னா உடல் பருமன், உடல் எக்ஸசைஸ் எதுவுமே இல்லாத மாதிரி. இப்போ வந்து நிறைய ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா லேப்டாப்லேயே உட்காந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பாடி ஹீட்டாக ப்ளஸ் உங்களுக்கு உடல் பருமன் வந்து அதிகரித்து கொண்டே போகும், எக்ஸசைஸ் தெளிவான அளவு இருக்காது. ஸோ பாடியினுடைய மூமெண்ட் வந்து இல்லாத போது உங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க இப்போலாம் மது பழக்கம், புகை பழக்கம், அப்புறம் ரொம்ப லாங் டிரைவ் பண்ணுறவங்க அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உணவு முறைகள், உணவு முறைகளில் புளிப்பு, காரம் வந்து அதிகமாக சாப்பிட்றது, விட்டமின்ஸு, ஃபோலிக் ஆசிட்ஸ் இல்லாத ஒரு உணவு வகைகள் சாப்பிட்றது. ஸோ அந்த ஒரு உணவு முறைகள்னால என்ன, நம்ம சாப்பிடுகின்ற உணவு தான் ஸ்பெர்மா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ 100 drops ஆஃப் பிளட்டு தான் 1 drop ஆஃப் செமனாக மாறுது அப்படின்னு சொல்லி ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன உணவு முறைகள், இப்போ உள்ள ஊட்டச்சத்து எல்லாமே பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு இயற்கையான ஒரு உணவு முறைகள் கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் ஒரு காரணமாக அமையும். இதெல்லாம் விட இன்னொரு காரணம், மெயினாக காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனால் ஒரு கடுமையான ஜுரங்கள், இல்லை அம்மை பாதிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தட் அந்த மாதிரி வைரஸ் பாதிப்பு ஏற்படும் பொழுது உயிர் அணுக்கள் வந்து குறைவு ஏற்படும், இல்லைன்னா உயிர் அணுக்களை உற்பத்தி ஆகாது, இல்லை உற்பத்தி ஆனால் கூட பாதை அடைப்பில் வெளிப்படாது, இல்லை அப்படியே வெளிப்பட்டால் கூட உங்களுக்கு உடனடியாக இறந்து போகும். ஸோ இது எல்லாமே ஒரு காரணம், ஒரு ஆண்மகனுக்கு இவ்வளோ காரணங்கள் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் பெண்ணையே நம்ம வந்து சொல்கிறதுல கண்டிப்பாக ஒரு உறுதி இருக்காது. நம்ம ஆண்மகனையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி குறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் ஆண் பெண் இருவரையுமே ஆலோசித்து யாருக்கு என்ன குறை இருக்குது அதுக்கு தகுந்த மருத்துவ முறைகள் ப்ளஸ் உரிய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன பத்திய முறைகள் மேற்கொள்ளணும், இல்லை எப்படி எப்படிலாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும் எல்லாமே ஒரு கைட் மாதிரி நம்ம கொடுத்து நம்ம நிறைய கேசஸ் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்
பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. பெண்கள் பொறுத்த வரைக்கும் எதனால அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுது மேம்? பெண்களுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வருதா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரெகுலர் பீரியட்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அவங்களுக்கு பீரியட்ஸ்லாம் இல்லை, ரெகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நார்மலாக ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு இஎஸ்ஜி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வேறு ஏதாவது சினை பையில் சினை முட்டை வந்து உற்பத்தி ஆகுதா, இல்லை அது பாதையில் அடைப்பு, இல்லை கரு குழாயில் அடைப்பு இருக்கா, இல்லை நீர் இல்லை சினை முட்டை வந்து வெளிப்படாமல் அது நீர்கட்டிகளாகவே சினை பையில் வந்து தங்கிடுதா, அந்த மாதிரி ஒரு சின்ன செக்அப். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கா, இல்லை பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்குது அப்படின்னு சொன்னால் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, இல்லை இருவருக்குமே மன அழுத்தம் ஏதாவது இருக்கா, இது எல்லாமே ஒரு நார்மல் கவுன்சிலிங் பண்ணும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சு. நம்ம ஷோட காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சித்ரா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேம்மா. ஓகேம்மா, யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எனக்காக தான்மா. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. என் பேர் சித்ராம்மா, நான் எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுமா. ஓகே. ஒரு டைம் கன்சீவ் ஆகி அபன்ஸ் ஆயிடுச்சு, குட்டிக்குள்ள அபர்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் டாக்டர் சொன்னாங்க எக்ஸ்ரே கோன்சர்ட் எடுத்தாங்க, எனக்கு ரொம்ப வலி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை, எக்ஸ்ரே எடுக்காம நான் அதை கன்சீவ் ஆகணும்னா என்ன மேம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? உங்களுக்கு இப்ப பீரியட்ஸ் கரெக்டா வருதாமா? ஆ வருதுங்கம்மா, வருது. சரி, வேற ஏதாவது யூஎஸ்ஜி ஸ்கேன் ஏதாவது பார்த்து ஏதாவது சினைப்பு முட்டை வந்து கரெக்டா வருதுன்னு பாத்திருக்கீங்களா? ஆ பண்ணிட்டேம்மா. சினை முட்டை எல்லாம் கரெக்டா இருக்கு இல்லையா? சினைப்பை ஓகே, ஆனாலும் கன்சீவ் ஆகல இல்லையா? ஆமா ஆமா ஆமா. சரி, உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு செக் பண்ணிருக்கீங்களாமா? அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கு. சரி, இருவருக்குமே கரெக்டாக இருந்து உங்களுக்கு வந்து எதனால உங்களுக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வேற ஏதாவது வெள்ளைப்படுதல் ஏதாவது இருக்காமா? அப்படிலாம் இல்லைங்கம்மா. எனக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்காம எக்ஸ்ரே எடுத்த ரொம்ப வலி எடுத்துச்சு, அதான் எக்ஸ்ரே எடுக்காம எனக்கு கசிவு ஆகிறதுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியணும். அதாவது எக்ஸ்ரே எடுத்து தான் உங்களுக்கு வந்து கருமுட்டை வருதா, ஹெச்எஸ்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்றீங்க நீங்க, ஹிஸ்டோசால்பிஞ்சோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுக்காமலேயே உங்களுக்கு வந்து கருமுட்டை, உங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வருது, யூஎஸ்ஜி வந்து நார்மல், யூஎஸ்ஜி ஸ்கேன் வந்து ஓவரி வந்து எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எதனால கருமுட்டை குவாலிட்டியாக வரலை அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம நார்மலான உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கான மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். ப்ளஸ் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரெண்டு உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் பூஸ்டிங் டோஸ் மாதிரி ஒன்று கொடுப்போம்மா. அதாவது நமக்கு தான் குறையிலையே அப்படின்னு நீங்கள் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படாமல் இருக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து மூலிகை மருத்துவத்தில் உங்களுக்கு வந்து கருக்குலை அடைப்புக்கும் மருந்துகளுக்கு இருக்கும், கருமுட்டையினுடைய வளர்ச்சி நல்ல குவாலிட்டியாக வர்றதுக்கும் மருந்துகள் இருக்கும், கருப்பையினுடைய டெம்பரேச்சர் நல்லா இருக்கணும், டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஸோ அதையும் கிளியர் பண்ணுற மாதிரி மருந்துகள் வந்து சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் கொடுத்து நல்ல நிறைய கேஸஸ் சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு முறை வந்து நம்மளுடைய டி நகரில் இருக்கக்கூடிய சென்னை ஸ்ரீ மருத்துவமனைக்கு வந்து கன்சல்ட் பண்ணுங்கம்மா. ஏன்னா ரெண்டு பேருமே கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன மருத்துவ முறைகள், என்ன உணவு முறைகள், எப்படியெல்லாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் வந்து மாதம் ஒரு முறை இல்லைனா மாதம் ஒரு 2-3 முறை வந்து நீங்கள் நல்ல ஆயில் பாத் எடுங்க. உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஆயில் பாத் கண்டிப்பாக எடுக்க சொல்லுங்கள். ரெண்டு பேருக்குமே பாடி ஹீட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து லேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாடியினுடைய ஹீட்டு தான் நம்ம மெயினாக குறைக்கக்கூடிய மருந்துகள் கொடுப்போம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ அடிப்படையில் அடிப்படைக்கான மருந்துகள் கொடுத்து தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக டி நகருக்கு சென்னை ஸ்ரீ மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். எல்லா நோய்களுக்குமே வந்து ஃபுட் ஒரு மேஜர் ரீசனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்னா அதை தவிர்க்கணும்னா எப்படியான டயட் ஃபாலோ பண்ணணும் மேம்? அதாவது ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதான் சொன்ன உணவு ஒரு காரணம். ஸோ நம்ம சாப்பிடுகின்ற உணவு முறையில் வந்து ஒரு ஆணுக்கு வந்து நிறைய பூண்டு வகைகள் நிறைய சேர்த்துக்கலாம், இல்லை அக்ரோட்டு பருப்புகள் அவ்வளோ ஒரு ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டெய்லி 8-10 வால்நட்ஸ் சும்மா சாதாரணமாக கடிச்சு கூட சாப்பிட்லாம், டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்லாம், பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ செவ்வாழைப்பழம், செவ்வாழையில் அவ்வளோ ஒரு நியூட்ரிஷன், ஃபோலிக் ஆசிட்ஸ், அவ்வளோ செலீனியம், அவ்வளோ ஜிங்கு கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆல்சோ கீரை வகைகள், ஏன்னா நம்ம ஃபுல்லாக அயன் ரிச் ஃபுட்டு தான் நமக்கு வந்து நல்ல ஆர்பிசி கவுண்ட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஸ்பெர்முக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ முருங்கை பூ, முருங்கை கீரை, முருங்கைக்காய், எதுவாக இருந்தாலும் முருங்கையினுடைய விதை
எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்மீக இருக்கும். ஸோ முருங்கைப்பூ பவுட்ரே நமக்கு வந்து கடையிட்ட நார்மலாக ஒரு நாட்டு மருந்து கடையிட்ட கிடைக்கிது, அதை வந்து நல்ல ஒரு பாலில் கலந்து சாப்பிட்லாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ் ஏதாவது மது குடிக்கிற பழக்கம் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். இது எல்லாமே ஸ்பெர்மோட லைஃப் டைமை வந்து குறைக்கும். அதுக்கப்புறமா வேறு என்ன உணவு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய அயன் ரிச் ஃபுட், அயன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாதாம் பருப்பு, உலர் திராட்சை, செவ்வாழை. செவ்வாழை தேன் தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நம்ம ஒரு மாதத்துலேயே நம்ம வந்து கண்டிப்பாக பிஃபோர் அண்ட் லேப் டெஸ்ட்டில் வழியாக நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். இது எல்லாமே உங்களுடைய சின்ன சின்ன உணவு முறைகள், ஈஸி ஃபாலோபிள் தான். மற்றபடி காம்பினேஷன் மெடிக்கல் ரீதியாக நம்ம வந்து செல்லும்போது பூனைக்காளி, தண்ணீர் வீட்டான்கிழங்கு, அந்த மாதிரி நிறைய அமுக்கிற அந்த மாதிரி எல்லா விதமான மருத்துவ முறைகளும் மருத்துவ மூலிகைகளும் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்ம வந்து நல்ல மருந்துகள் இருக்குது, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா அணுக்கள் குறைவாக இருக்குது, இந்த பெண்ணுக்கு பிசிஓடி இருக்குது, அந்த குறையே சொல்ல அது தேவையே கிடையாது. நம்மளோட ஒரு 3 மாத சிகிச்சையிலேயே வந்து எத்தனை கேஸை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ 18 வருடங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து தென்னைசிரி மருத்துவமனையில் தீர்வுகள் கிடைக்கும். ஓகே மேம். மேம் நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன், இப்போ உள்ள ஜென்ரேஷனில் தான் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக போச்சு, யார் கேட்டாலும் வந்து குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. பட் முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, 7 குழந்தைங்க 8 குழந்தைங்கள்லாம் கூட இருந்திருக்காங்க. ஸோ இப்போ எதனால இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஏன் எதனால் உங்களுக்கு WHO உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்டர்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் உணவு செயல்கள் ரெண்டு தான். ஒரு மனிதனை வந்து நோய்க்கு உண்டாக்குது வந்து உணவு செயல்கள். ஸோ நம்ம வந்து உணவு முறையில் வந்து ஒரு சத்து இல்லாத உணவு முறைகள், இல்லை ஒரு ஈவன் ஒரு அரிசின்னு எடுத்துக்கிட்டால் கூட இப்போல்லாம் நிறைய பெஸ்டிசைட்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த அரிசியில் கூட நமக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட்ஸ் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு ஆண்மகன் வந்து உண்ணுகின்ற உணவில் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் சத்துக்கள் கரெக்டாக இருக்கும்போது தான் மூளையில் சிறக்கக்கூடிய செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாப்பி ஹார்மோன் கூட அப்போ தான் உற்பத்தி ஆகும். ஸோ அந்த ஹாப்பி ஹார்மோன் உற்பத்தி ஆகுற மாதிரி உணவு முறைகள் நம்ம இப்போ சொல்லுவோம். நம்ம சின்ன சின்ன அட்வைஸ் மாதிரி வாழைப்பழங்கள் சாப்பிடுங்க, கற்கண்டு சாப்பிடுங்க, தேன் கலந்து சாப்பிடுங்க, நல்ல டேட்ஸு தேனும் கலந்த கலவையாக சாப்பிடுங்க. அண்டு உலர் அத்திப்பழங்கள், உலர் அத்திப்பழம் வந்து நல்ல தேனில் முக்கிய சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஆண்கள்னால ஜாஸ்தியாக ஏற்படுதா இல்லை பெண்கள்னால ஜாஸ்தியாக ஏற்படுதா மேம்? அதாவது ஜாஸ்தியாக ஏற்படுது அப்படின்னு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2 வருஷமாக நம்ம பார்க்கும்போது ஆண்கள்னால தான் அதிகமான அளவில் பார்க்குறோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல், முன்னாடி உள்ள ஆண்களுக்கு வந்து ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும், அவங்க விவசாய வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, நல்ல உடல் உழைப்பு கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ பாரு, லேப்டாப்லேயும் மொபைல்லையும் ஒர்க் பண்ணிட்டு பைக் ட்ராவல் பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஜாப், ஷிஃப்ட் ஜாப் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பாடி ஹீட்டு ஜாஸ்தியாகும், ஸ்பெர்ம் கவுண்ட்டு கண்டிப்பாக குறைக்கிறது. ஸோ அதனால் மெயினாக ஆண்களுக்கு தான் முக்கியம், அதிகமான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்களுக்கு தான் இப்போ நம்ம பார்க்கும்போது அதுதான். ஓகே மேம். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? வருதா அதாவது இப்போ வந்து நம்ம பிசிஓடிக்காக இப்போ நவீன மருத்துவங்களை பிற மருத்துவத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதை வந்து லேப்ரோஸ்கோப்பிலையோ பர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன் தட் டைம் அந்த மாதிரி பர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதனுடைய கழிவுகள் எல்லாமே அந்த கருக்குழாய் வழியாக வரும்போது உங்களுக்கு வந்து சரியான ஒரு முடிவு நிலை இல்லாத பட்சத்தில் கருக்குழாய் அடைப்பு நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். ஸோ இந்த கருக்குழாய் அடைப்புக்கு வந்து நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தில் எக்ஸலண்ட்டான மருந்துகள் வந்து இருக்குமா? நீங்கள்
திரும்ப அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை டியூபை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக மூலிகையில் இதுக்கு தீர்வு உண்டு. வேலூரில் வந்து டாக்டர்ஸ் வந்து மாதம் இருமுறை வருவாங்க, எங்களுடைய சென்னை சிறி டாக்டர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்கள பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது மருத்துவ முறைகளில் நம்ம வந்து தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். மேம், பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ஜெனட்டிக்னால ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் இருக்குது. பட் நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி முந்தைய காலத்தில் வந்து நிறைய பேருக்கு நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. ஸோ அந்த ஜென்ரேஷனில் வர இப்போ உள்ள பெண்களுக்கு வந்து எதனால இன்ஃபர்டிலிட்டி இருக்குது? ஏன்னா ஜெனட்டிக் ரீசன் அப்படின்னா முன்னாடி இருந்தது இப்போயே இல்லை. அதாவது ஜெனட்டிக்காகவே உங்களுக்கு பார்க்கும்போது முன்னாடி உள்ள பெண்கள் வந்து நல்ல உடல் உழைப்பு இருந்தது. இப்போ வந்து மிக்சி கிரைண்டர் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ சுவிட்ச் போடுறதுக்கு கூட இப்போ வந்து சக்தி இல்லாத நிலை ஏற்படுது இப்போ உள்ள பெண்கள். ப்ளஸ் ஆனால்ஸோ அவங்களும் எம்ப்ளாயி செக்ஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்காங்க. ஸோ டென்ஷன் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு உடல் உழைப்பு குறையுது. பட் அவங்க வந்து அவங்களோட உடல் உழைப்பு எதனால் நம்ம வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய வயிற்றினுடைய தசைகள் வந்து நல்ல உழைப்பு உழைக்கும் போது தான் அந்த பொசிஷன், அந்த கிரைண்டிங் பண்ணுறது அந்த பொசிஷனில் கூட உங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து கரெக்டாக அது வந்து மூவ் ஆகும். கருமுட்டை வளர்ந்து ஒரு 7 நாட்கள் கருக்குழாயினுடைய அதனுடைய மூமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அந்த இடுப்பிலுடைய தசைகள் அது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ முன்னாடி உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற பெண்களாக இருக்கட்டும், முன்னாடி உள்ள பெண்களுக்கு கண்டிப்பாக உடல் வந்து சதை இடுப்பில் வந்து சதை இருக்காது. இப்போ வந்து 10 பெண்களுக்கு ஒரு 8 பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் அன்மரிட் கேர்ளாக இருந்தாலும் 15 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடல் பருமன் ஒரு காரணமாக அமையுது. ஸோ உடல் பருமன் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே, நான் யூட்ரைன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன், ஹார்மோன் ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பீரியட்ஸ் வராது, ஒரு கருமுட்டை குவாலிட்டியாக வராது. ஸோ குழந்தை பிறப்பு தள்ளி கொண்டே போகிறது. ஓகே மேம், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஓகே மேம், அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, உடல் பயிற்சி வந்து தேவை அப்படின்னு சொன்னீங்க, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஸோ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை. ஸோ எக்ஸசைஸ் தவிர வேற ஏதாவது ஆல்டர்னேட் இருக்குங்களா மேம்? அதாவது எக்ஸசைஸ் தவிர அப்படின்னு சொன்னால் அவங்களால ஜென்ரலாக ஒரு ரெகுலர் வாக் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து 28 வயசு 25 வயசில் கூட சுகர் கம்ப்ளைண்ட் வந்துடுது. ஸோ பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாகிடுது. ஸோ இன்சுலின் ஒரு கேர்ளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவலுக்கும் இன்சுலினுக்கும் நிறைய சம்மந்தம் உண்டு. அது இன்சுலின் ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகும் போது அது இன்சுலின் கூட பைண்ட் ஆகி அவங்களுக்கு டெஸ்டோஸ்டீரோனுடைய லெவல் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அவங்களுக்கு ஆண் தன்மை அதிகரிச்சிடும். ஸோ தேவையில்லாத முடிகள் வளர்றது, ஸோ வேறு பீரியட்ஸ் வந்து இரெகுலர் ஆகிறது, ஸோ பாடி வெயிட் போடுறது, ஹேர் ஃபால் ஆகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஸோ எக்ஸசைஸ் கண்டிப்பாக நம்ம நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டீஸை நம்மளே செஞ்சால் கூட உங்களுக்கு அதுவே ஒரு கேர்ளுக்கு வந்து ஒரு டெய்லி ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய ஒரு டெய்லி ஒரு 10 தோப்புக்கரணம் போட்டு, பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போடுற மாதிரி ஒரு தோப்புக்கரணம் போடலாம், இல்லை சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். நம்மளால் நம்ம ரொம்ப டீப்பாக உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஈஸியான மெத்தட்ஸ் கூட நம்ம வந்து ஒரு 2-3 உணவு முறைகள், அதோ பீட்ரூட் ஜூஸ்லாம் நிறைய சாப்பிடுங்க. இல்லை ஒரு கேர்ளுக்கு வந்து ஒரு யூட்ரைன், சாதாரணமாக ஒரு யூட்ரைன் ஹெல்த் டானிக் அப்படின்னு சொன்னால் அசோகப்பட்டை சூரணம் நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, அதை வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம், இல்லை பாலில் கலந்து குடிக்கலாம், இல்லை இந்த மாதிரி திராட்சை பழங்கள் அதிகமாக சாப்பிடலாம். ஸோ கலர்ச்சிக்காய் பவுடர் வந்து நமக்கு கடையில் கிடைக்கிது, அந்த பவுடர் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி எது கூட எந்த அளவில் அந்த மாதிரிலாம் நம்ம ஈஸியான மெத்தடில் கூட நம்ம வந்து கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், கற்பப்பை அண்ட் கருமுட்டை. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மூலிகை மருந்துவத்தில் இல்லை அப்படின்ற சொல்லக்கூடிய மருந்துகளை, உணவு முறைகளே பாதி மருத்துவமாக அமைந்துவிடும். ஓகே மேம், நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ மேம், நான் திருச்சியிலேருந்து ரேவதி பேசுகிறேன். ஓகேம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்க போகிறேன். உங்களுடைய வயசு என்னம்மா? எனக்கு 28 வயசு ஆகுது. ஓகே, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குமா சொல்லுங்கள். ஆக்சுவலாக மேம் 4 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து 1st 2 இயர்ஸ் வந்து நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எங்கேயுமே போகல, சரி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். ஓகே, அதுக்கு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாரும் கேட்கவும் சரி நம்மளும் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனேன். சரிங்கம்மா. ஆக்சுவலாக என்னன்னா எனக்கும் வந்து ரெகுலராக பீரியட்ஸ் ஆகும், 20 டேஸ்ல கரெக்டாக சைக்கிள் வரும். என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து செக் பண்ணி பார்த்தும்போது ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. ஓகே, டாக்டர்கிட்ட போனால் வந்து யூஸ்வலாக 3rd டேலேருந்து டேப்லெட் எழுதி தந்தாங்க, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு, அதுக்கப்புறம் பாலிகுலர் செரிலாம் பண்ணி அது ஒரு 4 டைம்ஸ் பண்ணிட்டேன், இன்னும் செட் ஆகலை எனக்கு.
சரிம்மா, வணக்கம்மா. அதாவது இப்போ 4 வருடங்களாக உங்களுக்கு வந்து குழந்தை பிற ஒரு முறை கூட கருத்தரிக்கலை இல்லையா? 4 வருடங்களாக ஒரு முறை கூட கருத்தரிக்கலை. ஓகே ஓகே. அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடியில் எல்லாமே உங்களுக்கு கருமுட்டை வருது எல்லாமே சொன்னால் கூட உங்களுடைய பாடி வந்து அடிவயிறு வந்து எப்போவுமே ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்காப்பா? ஹீட்டாகவே இருக்கும். சரி ஓகே. சரி, இதெல்லாம் நம்ம லேப் டெஸ்ட்ல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த குறையும் இல்லை, ஆணுக்கும் நல்ல உயிரணுக்கள் இருக்கு, அவங்களும் நல்ல ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதனால் உங்களுக்கு தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கருக்குழியினுடைய டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ அது வந்து நமக்கு வந்து லேப் டெஸ்ட்டில் வந்து கர்ப்பப்பை எல்லாமே கிளியராக இருக்குது, நார்மலாக இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்மளுடைய சித்தர்கள் வந்து நாடி கணக்கில் எடுத்து பார்க்கும்போது, நாடி அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு பாடி ஹீட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோ கொதிக்கும் பித்தாதிக்கத்தினுடைய நாடி வந்து அவ்வளோ கொதிக்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உயிரணு போய் கருக்குழியில் விழுந்தால் கூட அது வந்து ஒரு 48-72 hours வரைக்கும் அது லைவில் தான் இருக்கும். ஒரு நார்மலான ஒரு ஸ்பாம் வந்து லைவில் தான் இருக்கும். பட் ஆனால் இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த உயிரணுவானது இறந்து போகும். ஸோ அந்த உயிரணு இறந்த நிலையில் நம்மளுக்கு இது வந்து சான்சஸ் வந்து தள்ளிக்கிட்டே போகும். ஸோ இது ஒரு காரணமாக. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வெள்ளைப்படுதல் ஏதாவது கருக்குழியில் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா, அது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி நல்ல மருந்துகள் இருக்குமா சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வந்து டாக்டர் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன மருந்துகள்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் கமலவள்ளி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கல்பாகம் மேடம், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான் மேடம். ஓகே, யாருக்காக கேட்க போகிறீங்க? வணக்கம்மா. அதாவது உங்களுக்கு வந்து பிசிஓடி இருந்து அதை வந்து அவங்க பர்ஸ் பண்ணி லாப்ரோஸ்கோபி பண்ணி அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ நார்மலான உங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து வெளிப்படுதல் வரலை, இவ்வளோ நாட்கள் 8 வருடங்களாக வரலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக வரணுமா? அதாவது உங்களுக்கு வந்து நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி கருமுட்டை அப்படிங்கிறது யூட்ரஸனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்து ஹார்மோன் ஓரியன்ட் தான். நம்மளுடைய ஈஸ்ட்ரஜன் லெவல் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து சினை முட்டை வந்து கரைஞ்சி முதிர்ச்சி அடையாத முட்டைகள் வந்து கரைஞ்சி வெளிப்படுதலில் இல்லாமல் இப்போ பிளட்டாக வெளிப்படாமல் உங்களுக்கு அப்படியே சினைப்பையில் தங்கி சினை கட்டிகளாக உருவாக்குறது. இதை தான் நம்ம வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிசிஓடி வந்து நமக்கு வந்து ஒரு 3 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, ஏன்னா ஹார்மோன் மருந்துகள் கொடுப்பாங்க, அப்புறம் சரியாயிட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் திரும்ப ஒரு 3 மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு நீர் கட்டி இருக்குது அப்படிம்பாங்க. இது வந்து 2 பக்கமும் நடக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டையானது 1 பக்க சினைப்பையிலேருந்து வரும். ஸோ ஒரு பக்க சினைப்பை 2 பக்க சினைப்பையுமே நமக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மாதந்தோறும் வந்து கருவுறும் தகுதி ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பக்க சினைப்பை வந்து நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது ஒரு ஓவரி வந்து உங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து உற்பத்தி ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் கருவுறும் தகுதி வந்து உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு வந்து நல்ல கருமுட்டையினுடைய குவாலிட்டி வந்து நல்ல ஒரு நல்ல வலிமையான ஒரு கருமுட்டை கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்போம். உங்களுடைய கணவருக்கும் கொஞ்சம் அணுக்கள் குறைபாடு, எதனால் மொட்டிலிட்டி இல்லை, எதனால் உயிரணுக்கள் வந்து இறந்து போகிறது, இல்லை உற்பத்தி ஆதலே குறைபாடு இருக்கிறதா, இல்லை உற்பத்தி ஆகி ஒரு இறந்து போதல் இருக்குதா, இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய உணவு முறைகள் எக்ஸலண்டான மருந்துகள் வந்து நம்மளுடைய மூலிகை மருந்துகள் 18 வருடங்களாக நம்ம நிறைய தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொடுத்து சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு முறை வந்து சென்னை ஸ்ரீ மருத்துவமனைக்கு வாங்க. நீங்கள் காஞ்சிபுரம்னா உங்களுக்கு வந்து சென்னையில் தான் வரணும், டாக்டர் வந்து ஒரு முறை வந்து மீட் பண்ணுங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, வணக்கம்.
வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? சரிங்கம்மா, உங்களோட கேள்விகள் என்னமா கேளுங்க. மேரேஜ் ஆகி 7 மந்த் ஆகுது. ஓகே. 3 மந்த்ல கன்சீவ் ஆகுறேன், 3 மாசத்துல அபார்ஷன் ஆயிடுது. சரிங்கம்மா. அபார்ஷன் ஆகி 1 மந்த் ஆயிடுச்சு. திரும்ப நாங்க டாக்டர் செக் பண்ணிட்டு தொடர்பு வைக்கலாமா எப்படி என்ன அது? ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகமுக்கு பதில் அளிப்பாங்க. வணக்கம்மா. வணக்கம். அதாவது ஓகே ஓகே, எதனால? ஓகேம்மா ஓகேம்மா, அதாவது எதனால உங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆச்சுன்னு சொன்னாங்களா? சரிம்மா. வேற உங்களுக்கு தைராய்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாமா? இல்லம்மா, தைராய்டு எதுவும் இல்லம்மா, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஒயிட் படுது, வெள்ளை படுது. சரிம்மா. அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து தைராய்டுலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குது, நல்ல வெளிப்படுதலில் இருக்குது, பீரியட்ஸும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு எதனால் உங்களுக்கு கரு தங்கலை, கருப்பையில் ஏன் கரு தரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ், அது ஒரு மெயின் ரீசன். எதனால் பெண்களுக்கு வந்து திருமணமாகாத பெண்களாக இருக்கட்டும், இல்லை குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற பெண்களாக இருக்கட்டும், வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து கருப்பை வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. ஸோ அந்த வெள்ளைப்படுதல் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஒரு பெண்ணிற்கு வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி சளிச்சவு உதிரும், அண்டு பீரியட்ஸ் கழிஞ்சு ஒரு 2 நாள் இருக்கும். அது ஆனால் தொடர் வெள்ளையாக இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து விந்து அணுக்களை நீந்தி செல்வது வந்து தடைபடும், அதனுடைய கருப்பையினுடைய ஹீட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அணுக்கள் வந்து கருக்குழியில் உடனடியாக இறந்து போகும், இல்லைன்னா நீந்தி செல்ல முடியாது. ஸோ இது மெயினான காரணம். ஏன்னா இது வந்து வெள்ளைப்படுதல் வந்து நமக்கு லேபில் வந்து தெரியாது, யூட்ரைன் வந்து கிளியர் யூட்ரைன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் பேஷண்ட்டை கன்சல்ட் பண்ணும்போது வெள்ளைப்படுதல் இருக்குது, தொடர் வெள்ளை, ஏன்னா இவங்களை பார்க்கும்போது பாடி ஹீட்டாக இருக்கும், தொடர் வெள்ளையாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஒரு 2 மாதம் 3 மாதம் சிகிச்சையிலே வெள்ளைப்படுதலை சரியாக்கும் போது கண்டிப்பாக குழந்தை தரிக்க நிறைய சான்சஸ் இருக்குமா? நீங்கள் ஒரு முறை வந்து டாக்டரை வந்து சென்னை ஸ்ரீ டாக்டரை வந்து மீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். மஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மேம், இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இன்ஃபர்டிலிட்டி நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் சைல்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. பட் அதர் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைல்டு இருக்கும், பட் செகண்ட் சைல்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் செகண்ட் சைல்டுக்கு தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ எதனால இந்த மாதிரி ஏற்படுதுன்னா, அதாவது இப்போ நான் அதை சொன்ன மாதிரி, அதாவது ஆண்களினுடைய வேலை ஒரு ஒரு ஒர்க்கு டென்ஷன் வந்து ஜாப் இருக்கும். ஸோ அவங்க வந்து நிறைய பைக் ட்ராவலிங் பண்ணுறவங்களாக இருக்கும். பொதுவாகவே இயற்கையாகவே வயது செல்ல செல்ல ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைவு கண்டிப்பாக இருக்கும், அது நேச்சுரல். ஏன்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களுடைய மன அழுத்தம் எல்லாமே, வேலை எல்லாமே சேர்ந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்சஸ் இருக்கும்போது போக 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 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செமன் ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2 வருடம் கழித்து பார்க்கும்போது கண்டிப்பாக குறையும். ஏன்னா அது வந்து இயற்கை. ஸோ நம்மளுடைய இயற்கை, அதாவது இயற்கையிலேயே நமக்கு வந்து வயது ஒரு முக்கியமான காரணம் ஸ்பெர்மோட கவுண்ட்டுக்கு. ஸோ ஒரு 2வது குழந்தை, ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறக்கும்போதே அவங்களுக்கு ஒரு 30 வயதில் தான் திருமணம் பண்ணுறாங்க, 32 வயதில் ஒரு முதல் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது குழந்தையை எதிர்நோக்குகின்ற தம்பதிகள் பொதுவாக வந்து 38 வயசு 39 வயது ஆணுக்கு இருக்கும். ஸோ அந்த வயதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெர்மோட கவுண்ட்டு கண்டிப்பாக குறைவாக இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு நல்ல ஒரு சின்ன பூஸ்டிங் தான், உங்களுக்கு குறைன்னு சொல்லலை, உங்களுக்கு இனிமேல் இன்னும் ஒரு குழந்தையை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதுக்கான ஒரு 40 மில்லியன் 50 மில்லியன் ஒரு நல்ல மொட்டிலிட்டி, நல்ல ஒரு நீந்தும் தன்மை, ஒரு 60% இருக்கிற மாதிரி நம்மளுடைய பூஸ்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் வந்து எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ இது இதனால் உங்களுக்கு இது வந்து மூலிகை மருந்துகள்னால, முன்னாடி காலத்தில் அகத்தியர் தேரையர் சொன்னப்பட்ட மருந்துகள் எல்லாமே நம்ம வந்து ஃபேக்ட்ரியில் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால் இவங்களுக்கு இந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் பர்சனை வந்து ரொம்ப இன்ஜுரிஸ் பண்ணாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கறதுனால நிறைய சக்ஸஸ் வரும். ப்ளஸ் உங்களுடைய
ஃபுட், அதாவது கவுன்சிலிங் நல்லா கொடுப்போம், ஃபுட் அட்வைஸ் கொடுப்போம். என் டைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன பண்ணலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது ஆயில் பாத் எடுங்க. அதெல்லாம் எவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுக்கும் தெரியுமா? ஆயில் பாத்தில் இல்லாத பாடி ஹீட்டு அவ்வளோ குறையும் போது கண்டிப்பாக ஸ்பேமோட கவுண்ட் வந்து ஒரு குறைவாக இருக்குது. ஒரு 20 மில்லியன் ஆயிடுது. ஃபஸ்ட்டு பேபி நல்லா தான் இருந்தது, ஒன்றும் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் பிறந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ 20 மில்லியன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு 2 மாதம் ட்ரீட்மெண்ட்லேயே நம்மளால் ஒரு 60 மில்லியன் 80 மில்லியன் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஓகே மேம், நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பானு, நான் திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகேமா, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேம். ஓகேமா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? 25. ஓகே, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்கம்மா? மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 4 வீக்ஸ் ஆச்சு. சரி, இருக்காங்க பேசுங்க. வணக்கம்மா, உங்களுக்கு திருமணமாகி 4 மாதங்கள் தான் ஆகுது இல்லையா? ஓகேம்மா, அதாவது திருமணம் ஆன புதுசில் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகும். ஈஸ்ட்ரஜன் லெவல், உங்களுடைய பெண்ணுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் லெவல் வந்து இம்பேலன்ஸ் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஒரு 4-5 நாள் அப்படியே தள்ளி போன மாதிரி இருக்கும். ஆனால் நார்மலாக அது வந்து ரெகுலராக பீரியட்ஸ் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பாக ராங்காக இது பண்ணிப்பீங்க. ஸோ அடுத்து ஒரு 3 மாதங்கள் ரெகுலராக வருது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு திருமணமாகி ஒரு 1 இயர் வரைக்கும், இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து 1 இயர் வரைக்கும் நம்ம வந்து ஒரு குழந்தை பிற ஒரு கருத்தரிப்பதற்காக நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். அது ஒன்றும் குறை கிடையாது. நம்ம உடனே நம்ம லேப் டெஸ்ட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம இதில் நம்ம உணவு முறைகளில் என்ன, ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்டு, அயன் ரிச் ஃபுட்டு, நீங்கள் என்னென்ன பழங்கள் சாப்பிட்லாம், எப்படி கருமுட்டைக்கு குவாலிட்டி குறை இருந்தால் குறை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் கூட அவசியம் கிடையாது. நமக்கு வந்து கருமுட்டையினுடைய குவாலிட்டிக்குன்னு சொல்லப்பட்ட சத்துள்ள உணவு முறைகள் வந்து நம்ம வந்து உணவு பழக்கங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக அட்வைஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் 4 மாதங்கள் தானே ஆகுது, இன்னும் 1 இயர் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நமக்கு வந்து நல்ல ரிச் ஃபுட்டு, ஃபோலிக் ஆசிட், இப்போ நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் கண்டென்ட்ஸ் தான் எழுதி கொடுப்பாங்க. டேப்லெட்டாக நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய உணவு முறைகளில் என்னென்ன டெய்லி கீரைகள் நிறைய சாப்பிட்லாம், பழங்கள் என்னென்ன பழங்கள் சாப்பிட்லாம், இல்லை என்னென்ன ஜூசஸ் குடிக்கலாம், இல்லை உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து என்னென்ன உணவு முறைகள் சொல்லலாம், எப்படி அது எல்லாமே நாங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்சஸ் எல்லாமே ஒரு அட்வைஸ் கொடுப்போம். ப்ளஸ் உங்களுக்கு எந்த விதமான தீமையும் தராத கருமுட்டை குவாலிட்டிக்குன்னே சொல்லப்பட்ட மருத்துவ முறைகளும் சேர்ந்து கொடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமே கன்சீவ் ஆகும், தாய்மை அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா? நீங்கள் ஒன்றும் நீங்கள் சென்னையில் வந்தால் பார்க்கலாம், இல்லை உங்களுடைய ஊர்களில் வந்து மாதம் இருமுறை வந்து சென்னை ஸ்ரீ மருத்துவக் குழுக்கள் வராங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஒரு சின்ன கவுன்சிலிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரோஜினி ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஓகேமா, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்களுடைய வயசு என்னமா? ஏஜ் 32, ஹஸ்பண்ட் 34. ஓகே, என்ன கேள்வி கேட்கணுமா கேளுங்க. மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது, இன்னும் பேபி இல்ல. ஓகே, வணக்கம்மா, நீங்க எங்க இருந்து அழைக்கிறீங்க? நீங்க எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? ஸ்ரீலங்கா. ஓகேம்மா, அதாவது உங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது ஃபைப்ராய்டு பொறுத்த அளவில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளுடைய கருக்குழியில் வந்து 9 மாதங்கள் வந்து கருவானது கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா 7 நாட்கள் நகர்ந்து கருப்பையில் தான் பதியணும்.
அந்த கருப்பையில் பதிகின்ற இடத்துல வந்து உங்களுக்கு ஃபைப்ராய்டு கட்டிகள் அது வந்து உங்களுக்கு எந்த விதமான வலியையும் கொடுக்காது, ஆனால் அது வந்து அபாஷன் ஆக்கிட்டே இருக்கும். குழந்தை வந்து தரித்து அந்த இடத்துல தங்குவதற்கு வலி இல்லாமல் போயிடும். ஸோ ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கருத்தரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் தவறான ஒன்று. ஸோ நம்ம ஃபைப்ராய்டு வந்து நம்ம வந்து ஒரு 3 மாதம் ட்ரீட்மெண்ட்லேயே இப்போ ஒரு 8 mm ஃபைப்ராய்டெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய மூலிகை மருந்தில் கரைச்சிருக்கோம். எவ்வளவோ சக்ஸஸ் கேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ முறைகள் நம்மளுடைய சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் ஃபஸ்ட்டு ஃபைப்ராய்டை கரைக்கணும், கண்டிப்பாக கரைக்கணும். ஃபைப்ராய்டோடு இருந்து உங்களுக்கு வந்து கருத்தரிக்க கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. அப்படியே கருத்தரித்தால் கூட ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் உங்களுக்கு வந்து அபாஷன் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு கரைக்கணும், ப்ளஸ் கருமுட்டையினுடைய குவாலிட்டி கொடுக்கணும். ஏன்னா 32 வயது அப்படிங்கும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் வயது கொஞ்சம் அதிகம்தான். ஸோ அதுக்குரிய கருமுட்டை குவாலிட்டி வந்து குறைஞ்சி போயிருக்கும், அதுக்குரிய மருந்துகள் கொடுப்போம். உங்களுடைய உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டிங் டோஸ் மாதிரி நல்ல ஒரு ஸ்பாம் கவுண்டர்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு மருந்துகள் கொடுப்போமா. நீங்கள் வந்து நேரில் வர முடியாட்டாலும் ஃபோனில் வந்து எங்களை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு 3 மாதங்கள் சிகிச்சை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு கொரியர் மூலமாக கூட நம்ம மருந்துகள் அனுப்பி வைப்போம். ஃபர்ஸ்ட்டு எங்கள் கூட கன்சல்ட் பண்ணி ஃபோனில் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக மருந்துகள் எடுக்கலாம். எத்தனையோ ஃபாரின் கேசஸ் கூட நம்ம வந்து நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு கனடா கேஸ் வந்து அவங்க நேரில் வரவே இல்லை, ஆனால் அப்படியும் மருந்துகள் உயிரணுக்கள் குறைபாடு இருந்ததுன்னு எடுத்து அவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்க. இதெல்லாமே நாங்கள் நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்கம்மா. நம்ம ஷோட நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஜோதி மேம் என் பேரு. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகே, யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தான் மேம். உங்களுடைய ஏஜ் என்னம்மா? என்னோட ஏஜ் 31 மேம். ஓகே, உங்களுடைய சந்தேகம் என்னம்மா, கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் நான் வந்து 2.5 மாதம் பேபி எனக்கு இருந்தது மேம். ஓகே, ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஓகே, டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பாக்கும்போது ஹார்ட் பீட் வந்து துடிக்கல. அதனால வந்து அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, எதனால மேம்? இப்ப அடுத்து நீங்க கன்சீவ் ஆகலையா? இல்ல, இப்பதான் 10 டேஸ் ஆகுது மேம். ஓகே, எதனால உங்களுக்கு ஹார்ட் பீட் இல்லை? குழந்தை எதனால உங்களுக்கு கருக்குழியில் வந்து கரு உண்டாயிட்டீங்க, ஆனால் கரு வளருதல்ல தடைபடுது, இது எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் உடல் பருமனாக இருக்கீங்களாமா? ஓகே ஓகே. வேற தைராய்டு ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது மருந்துகள் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இல்லை. சரி, இது வந்து நமக்கு வந்து இயற்கையிலாவே உங்களுக்கு வந்து கருப்பையில் வந்து 9 மாதங்கள் வந்து குழந்தை வந்து வளரணும். ஸோ அதுக்கான ஒரு டெம்பரேச்சரோ இல்லை அதுக்கு நரிஷ்மெண்ட் இல்லாமலே இருக்கலாம். இல்லை எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கலாம். இல்லை ஆணினுடைய உயிரணுவில் வந்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு உயிரணு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெட்டு வால் தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு உருவ அமைப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு உயிரணுவுடன் இணைந்திருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாட்கள் வந்து கரு வந்து குழந்தையாக ஜனிக்க முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு அபர்ஷன் ஆகிட்டே இருக்கும். வேற ஏதாவது பல்கி யூட்ரஸ், ஏதாவது யூட்ரஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஓகே ஓகே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதனால ஆணினுடைய உயிரணுவில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆணினுடைய உயிரணு தான் நல்ல ஒரு கருமுட்டையுடன் இணைந்து உங்களுடைய கரு குழியினுடைய எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து நல்ல நரிஷ்மெண்ட்டாக இருக்கும்போது தான் உங்களுக்கு அங்கே 9 மாதங்கள் கரு வந்து வளர முடியும். ஸோ அது வந்து தடைபடுது. ப்ளஸ் உங்களுக்கு குழந்தை அந்த கருவுக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லை, இல்லை அரைகுறையான ஒரு குறைவான ஒரு குழந்தை, இது எல்லாமே எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்டு நம்ம சாப்பிட சொல்லுவோம். நல்ல பாதாம், உலர் பழங்கள், பாதாம், நிறைய ஒரு நாளைக்கு நல்ல எப்படியாவது 2 டம்ளர் பால் குடிக்கணும். நல்ல டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடணும். ப்ளஸ் கீரைகள் நிறைய சாப்பிடுங்க. ப்ளஸ் கைக்குத்தல் அரிசி, ரெட் அரிசி நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல ஒரு ரிச் ஃபோலிக் ஆசிட் கிடைக்கும். நல்ல கருமுட்டைக்கு வந்து நல்ல குவாலிட்டி கிடைக்கும். கர்ப்பப்பைக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஒரு உணவு முறைகளோடு கூடிய கொஞ்சம் சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் கொடுப்போம்மா. உங்களுக்கு மூலிகை மருந்துகளில் கண்டிப்பாக நார்மலாக நல்ல ஒரு குழந்தை பிறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க உங்களுக்கு வந்து ஒரு 3-4 மாசம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க வந்து சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில வந்து ஒரு முறை வந்து கன்சல்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் என்னோட பேர் வந்து கவிதா மேம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா?
பாண்டிச்சேரி மேம். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம். எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு மேம். ஓகே சொல்லுங்க மேம். என்ன இப்போ வந்து லேப்? ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க மேம். அதனால எனக்கு கருமுட்டை வந்து வளர்ச்சி அடையலன்னு சொல்றாங்க. அப்புறம் எனக்கு லேப்ரோஸ்கோபி தான் லாஸ்ட், ரொம்ப ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம், எல்லாமே இன்னும் சக்ஸஸ் ஆகல. அப்புறம் லேப்ரோஸ்கோபி தான் லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். அது நாங்கள் பண்ணோம். பண்ணதுக்கு அப்புறம் இப்போ 1 மந்த் ஆகுது. 1 மந்த்ல வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, பாலிக்குள் வந்து டெவலப் ஆயிருக்கு. இப்போ வந்து ஓவல்யூஷன், இது வரைக்கும் எனக்கு அன்ஓவல்யூஷன் தான் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓவல்யூஷன் ஆயிருக்கு. இப்ப நார்மல் கன்சம்ஷனுக்கு 6 மந்த் தான் அவங்க ராஜிஜி சொல்லியிருக்காங்க. திரும்பவும் வந்து ஈஸ்ட்ரஜன் லெவல் இம்பாலன்ஸ் ஆகும் போதுதான் உங்களுக்கு வந்து கருமுட்டைகள் வந்து 100 கணக்கான கருமுட்டைகள் 1 மாதம் வந்து ஒரு பக்கம் சினைப்பையில உற்பத்தி ஆகி அது கரைஞ்சி வெளியில வந்துடணும். கரு தரிக்காத நிலையில வந்து கரைஞ்சி உங்களுக்கு பிளட்டா உங்களுக்கு வந்து வெளியில வந்துடணும். அது வந்து உங்களுக்கு சினைப்பைக்குள்ளாரே தங்கி உங்களுக்கு சினை கட்டிகளாக உருவாகுது. ஸோ இதை தான் நம்ம வந்து பிசிஓடி சொல்றோம். ஸோ அந்த பிசிஓடிக்கு எக்ஸலண்டான மூலிகை மருந்துகள் வந்து சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் கொடுக்குறோமா? ஏன்னா திரும்ப திரும்ப வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது நகம் வெட்டுற மாதிரி திரும்ப திரும்ப நீங்க பர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப திரும்ப வரும். ஏன்னா அது வந்து ஹார்மோன்ஸ் வந்து இம்பாலன்ஸ், நம்மளுடைய உணவு முறைகள் அவங்களுடைய நல்ல உடல் உழைப்பை கொடுக்க சொல்லுவோம். ப்ளஸ் உங்களுக்கு மூலிகை மருந்துகளை பிசிஓடிக்கு வந்து எக்ஸலண்டான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம 3 மாத சிகிச்சையிலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியும். உங்களுக்கு நல்ல கருமுட்டையினுடைய குவாலிட்டி அதிகரிக்கும். ஏன்னா பிசிஓடி உள்ள நிலையில் வந்து கருமுட்டை வந்து முதிராது வளர்ச்சி அடையாது. ஸோ இது நம்ம பிசிஓடியை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுறக்கூடிய மருந்துகள் வந்து சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் எக்ஸலண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு முறை வந்து சென்னை ஸ்ரீ மருத்துவமனைக்கு வந்து பாருங்க மேம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம் மேம். இப்ப பாத்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் பி ஆஷா பேசுறேன், மதுரையில இருந்து. ஓகேமா, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்க போறேன். ஓகே, உங்களோட ஏஜ் என்னமா ஆகுது? எனக்கு ஏஜ் வந்து 23 ஆகுது. ஓகே, 18லயே மேரேஜ் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஒரு பையன் இருக்கு, அவனுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது. பேபி பிறந்து 3 மாசத்துல எனக்கு வந்து இந்த ஆர்த்தடிக்ஸ் இருக்கு, அது பிசிஓடி இருக்கு. மேரேஜுக்கு முன்னாடி பிசிஓடி இருக்கு, அது நாங்க யாரும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும் போது பிசிஓடி அப்படின்னு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பையன் எப்படி இதாயிட்டான், இப்ப செகண்ட் பேபி இதாகும் போது ஆர்த்தடிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஆரே ஃபேக்டர் சொல்லி இருக்கு. அதனால குழந்தைக்கு எது பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறக்காரு. இது பண்ணி வணக்கம்மா. அதாவது ஆரே ஃபேக்டர்னா உங்களுக்கு வந்து மூட்டுக்கல்ல அப்பப்போ ஜாயிண்ட் பெயின்ஸ், ஜுரம் வர்றது அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஹலோ. சரிம்மா, நீங்கள் ஆரே ஃபேக்டருக்கும் ஒரு குழந்தை தரிப்பதற்கும் வந்து கண்டிப்பாக சம்பந்தம் எதுவும் இல்லைம்மா. ஏன்னா குழந்தைங்கிறது வந்து உங்களுடைய கருப்பை சினைப்பை ஒட்டி தான் உங்களுடைய குழந்தை பிறக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிசிஓடி இருந்து அது வந்து சரியாகி குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. ஸோ அடுத்த குழந்தையை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்ல சினைமுட்டையினுடைய வளர்ச்சிக்கான மருந்துகள் வந்து கொடுப்போம். ப்ளஸ் உங்களுக்கு ஆரே ஃபேக்டருக்கு நீங்கள் கண்டிப்பாக மருந்துகள் சாப்பிடணும். ஸோ எந்த ஆரே ஃபேக்டர் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் எடுக்கணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. மூலிகை மருத்துவத்தில் சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இருக்குமா? நீங்கள் அந்த மூலிகை மருத்துவம் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு, இல்லை ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கருமுட்டையினுடைய குவாலிட்டி எல்லாமே குறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூலிகையில் வந்து உங்களுக்கு ஆரே ஃபேக்டருக்கு மருந்துகள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து கருமுட்டையினுடைய குவாலிட்டிக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் சக்ஸஸ் கிடைக்குமா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் சொன்னீங்க மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஃபர்டிலிட்டி பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.